ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, ரூரல் போஸ்டல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் வந்து எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டி டேட் அப்படியும் உண்டு, ஒரு லைஃப் இன்சூரன்ஸாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படின்னா, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி தான் இது வந்து. அதே மாதிரி நீங்கள் குறைஞ்ச நீங்கள் காசை நீங்கள் போட்டு அதிகபட்ச வருமானத்தை இதில் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். அதே மாதிரி உங்கள் மந்த்லி ப்ரீமியம் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து உங்களோட வயசையும் உங்களோட கடைசியாக நீங்கள் மொத்தமாக எவ்வளோ வேணுன்ற நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டையும் பொறுத்து தான் அந்த மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட்டு உங்களுக்கு நிர்ணயிப்பாங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒவ்வொரு வாட்டியுமே போனஸ் கண்டிப்பாக இந்த பாலிசியில் உண்டு. இந்த ஸ்கீமோட கால அளவுன்னா, அதாவது நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் இந்த இதை போடலாம், எந்த வயசில் நீங்கள் போடலாம் பார்த்தீங்கன்னா, 19 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே நீங்கள் போடலாம். இந்த டேர்ம் வந்து எப்படின்னா, 5 வருஷத்துலேருந்து 47 வருஷத்து வரைக்கும் மேலே இருக்குது. இது அமௌண்ட் வந்து நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணலாம்னா, 10,000 லிருந்து 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் போனஸ் ரேட்டு வந்து 1,048 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க வருஷத்துக்கு. அப்புறம் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து 10 லட்சரூபா நீங்கள் இதில் போட்டிருக்கும்போது இதில் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா, உங்களுக்கு 48,000 உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து இப்போ 1 லட்சரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 4,800 ரூபா உங்களுக்கு வந்து போனஸ் மட்டும் கிடைக்கும் வருஷத்துக்கு. அப்படின்ட்டு இருக்கும்போது 10 லட்சரூபா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 48,000 ரூபா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கல. இதில் மெச்சூரிட்டி அமௌண்ட்டு நீங்கள் எப்படி நம்ம கேல்குலேஷன் பண்ணுறதுன்னா, இப்போ சம்மா ஃபஸ்ட்டுனா நீங்கள் கடைசி நீங்கள் செல் பண்ணிட்டுருக்க அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு கடைசியில் கிடைக்கிற அமௌண்ட்டும், அதுக்கப்புறம் அந்த போனஸும் சேர்த்தது. திரும்ப டெத் பெனிஃபிட்ன்றது எப்படின்னா, அந்த மொத்த அமௌண்ட்டு ஒன்று, திரும்ப அந்த போனஸ் வந்து எப்படின்னா, நீங்கள் இறக்குற வரைக்கும் உள்ள போனஸ் வந்து டெத் ஆஃப் பெனிஃபிட்டில் சேரும். அதே மாதிரி இதில் வந்து இந்த ஸ்கீமில் நம்ம வந்து லோன் எடுத்துக்கலாம். எப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்கீம் ஆரம்பித்து 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நீங்கள் லோன் இதில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கீமில் 19 வயசு ஆரம்பித்த ஒருத்தன் வந்து 5 லட்சரூபாய்க்கு போடும்போது அப்போ 21 வருஷம் ஆச்சு. அப்போ மந்த்லி பே வந்து கட்டுற அமௌண்ட் வந்து 1,875 ரூபா கட்டின போது, மாதத்துக்கு கட்டும்போது மொத்தம் டோட்டல் ப்ரீமியம் வந்து எவ்வளோன்னா 472,500 ரூபா கிடைக்கும். போனஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 24,000 ரூபா கிடைக்கும். அப்போ டோட்டல் போனஸ் வந்து 5,04,000 ரூபா அவங்களுக்கு வந்து போனஸ் ரேட்டோட சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டிருக்க அமௌண்ட் வந்து 5 லட்சரூபா, அதுக்கப்புறம் அவங்க போனஸ் ரேட் மட்டுமே உங்களுக்கு வந்து 5,04,000 ரூபா. அப்போ இந்த ரெண்டு சேர்த்தா 10,04,000 ரூபா உங்களுக்கு இதில் ஈஸியாக கிடைக்குது. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது வந்து இந்த ஸ்கீம் தான். இது வந்து நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு இறப்பு ஏறிட்டாலோ அவங்களுக்கு அப்படின்றும்போது அதில் டெத் ஆஃப் மெச்சூரிட்டி வரைக்கும் அதில் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இது ரொம்ப லாபம் தான்.